Hi friends, welcome to Gumla Sutom channel. ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக்ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு சாகச பூங்காக்கு தான் போக போகிறோம். இந்த இடத்துக்கு பேர் ஹமர்பி பேக்கன். இது ஒரு உயரமான மலைப்பகுதியில் இருக்கு. இங்கே பொதுவாக வருடா வருடம் குளிர்காலத்தில் பனிச்சறுக்கு விளையாட்டு போட்டிகளை நடத்துவாங்க. ஒரு சில வருஷம் சர்வதேச போட்டிகள் கூட நடக்கும். ஆனால் இந்த வருஷத்துலேருந்து கோடை காலத்துலையும் ஒரு சில சாகச விளையாட்டுகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட விளம்பரங்களை யூடியூப்ல நாங்கள் பார்க்கும்போதே எங்களுக்கு அங்கே போகணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. சரி, இங்கே அப்படி என்னென்ன விளையாட்டுகள்லாம் இருக்குது, எவ்வளவு செலவாகும் மற்றும் பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது சிட்டி சென்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கார் வந்தோம்னா 10 நிமிஷத்தில் வந்துடலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்தா 20 நிமிஷம் தான் ஆகும். முதல் ஆக்டிவிட்டி மவுண்டன் கோஸ்டர். ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ நாங்கள் வந்து சம்மர் ரோடல் மாதிரி ஒரு சர்க்கிட் வர விளையாட்டு போக போகிறோம். இதுக்கு ஒரு ஆளுக்கு ரஃப்லி 95 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரைடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து எங்களோட அனுபவத்தை நாங்கள் சேர்ந்து பயணி. இந்த ஆக்டிவிட்டியை தனியாக பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 8 வயசாவது இருக்கணும். 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க பண்ணணும்னா கூடவே ஒரு பெரியவங்க இருக்கணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை ஒரு பெரிய ஆள், சின்ன பசங்க ரெண்டு பேராக சேர்ந்து கூட பண்ணலாம். வந்தாச்சு மக்களே, இப்போ இருந்து ஸ்லோவாக போவாச்சா? ஆ தங்கு, ஆஹா, செம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. நான் ஸ்லோ பண்ணிட்டேன். ஏப்பா, என்ன மலைக்கெல்லாம் போ. ஓகே, பிரேக் பண்ணிக்கணுமா? ஓகே, ஓகே. ஓகே, நைஸ். லைட் அள்ளு விட்டுருச்சு. மவுண்டன் கோஸ்டர் முடிச்சிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. சிட்டி வியூ தரமாக இருக்கு. என்னோட பிளஸ்ன்னு சொல்ல போனால் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லலாம். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டரே வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்லாம் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. ரொம்ப ஒல்லியாக இருக்கனால ஒரு லைட்டாக பயம். நான் பிரேக் பிடிச்சி தான் வந்தேன். பட் ஆனால் ஸ்டன்னிங்காக இருந்துச்சு வியூஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ஸ்டாக்ஹோம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, வேற லெவலாக இருக்கு. அப்புறம் மவுண்டன் கோஸ்டர் முடிச்சுட்டு மவுண்டன் கிளைம்பிங் மாதிரி உள்ள ஒரு ஆக்டிவிட்டிக்கு போக போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டெப்ஸில் வந்து ரொம்ப தூரம் மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கீழே இருந்து ஒரு ஸ்டீப்பாக உள்ள படிக்கட்டில் மேலே ஏறிட்டு இருக்கோம். இது வந்து பெரியவங்க கை குழந்தையில வச்சுட்டு வந்தோம், மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்ககிட்ட வேறு எதுவும் லிஃப்ட் மாதிரி எதுவும் இருக்கான்னு தெரியல. இது கொஞ்சம் நல்லா உடம்புக்கு நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். மேலே வந்துட்டோம். ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் ரொம்ப இதுவே எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதில் அங்கே போய் கைத்து என்னத்தை தங்க போகிறோன்னு தெரில. சரியான கூட்டமாக இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஸ்ட்ராலரை தூக்கிட்டுலாம் வரைய முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் லிஃப்ட் இருக்க மாதிரி தெரில எதுவும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேலே தான் அடிக்கிட்டு தான் வந்தாகணும். இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக ஒரு ஆக்டிவிட்டி தான், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோம், மவுண்டன் கிளைம்பிங் ஏரியாவில். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 395 ஸ்வீடிஷ் கரோனர் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ இன்ட்ரோடக்ஷன் சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி பேசிக் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், அந்த கிளிப்லாம் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. க்ரீன் மார்க் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான லெவல். மொத்தம் 3 ரூட் இருக்குது அதில். அதில் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு ரூட் மாதிரி போயிட்டு வரும். அது ஒரு ரவுண்ட் மாதிரி. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்காக வேணும்னா ப்ளூக்கும்
அப்புறம் இன்னும் சேலஞ்சிங்காக வேணும்னா ரெட் கோஸ்டர் தான். இருக்கு ஸ்டேடியமும் இருக்கு, பேலன்ஸ். ஓ ஓகே, இது ஆடுதுங்க. ஆஹா, இது எப்படிங்க போறது? போனேன் ஏங்க, யாருங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சது? ஐயோ, குழாய் வழியா வந்து வந்தோம். அது எப்படின்னா முட்டியெல்லாம் செம்மையாக வலிக்குது. உங்களுக்கு முட்டி பெயினாக இருந்தால் இதில் பண்ணாதீங்க, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஷார்ட்ஸ் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். ஸோ பேண்ட் மாதிரி போட்டுக்கோங்க, பெட்ரு. ஏன்னா இங்கே நல்லா வலிக்குது, அந்த உட்டுங்கனால நம்ம வெயிட்டுக்கு நல்லா இதாக இருக்குது. பார்த்து வாங்க. ஏ வந்து சேர்ந்துட்டேங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் அடுத்து வரவங்களுக்கு இப்படி கை காட்ட சொன்னாங்க. இப்படி கை காமிச்சோம்னா அவங்க அங்கேருந்து வருவாங்க போல. அங்கேருந்து அவங்க வருவாங்க. இல்லை ஆட்டன், ஓகே, இப்போ ஓரளவுக்கு போகிறாங்க. ஹலோ, இது கொஞ்சம் டீடியஸாக தான் இருக்குது. அத்தாடி, வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாதாங்க இருக்கு. ரொம்ப சேக்கலாம் இல்லை, பயப்படுறலாம் ஒன்றும் இல்லை. வாபிளிங் ரொம்ப கம்மியாக இருக்கு. போன வாட்டி வந்தது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது அதுக்கெல்லாம் வச்சு செய்கிறானே. டொனால்ட் டம்ப் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். டொனால்ட் டெக்கு மாதிரி இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 7 வயசு இருக்கணும். அது போக உயரம்னு பார்த்தா 110 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ இதை வந்து சும்மா நடக்க கஷ்டமாக இருக்குது. அதுக்கு இப்படி நம்ம நவுத்தி வச்சோம்னா ஒரு ஃப்ளோர் மாதிரி உருவாயிருது. யாரும் இவ்வளோ தள்ளி போட்டா பக்கம் பக்கம் போட்டுருக்கலாமே. ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னங்க கால் வைக்க வாட்டரில் ரெண்டாவது லெவல் க்ரீனில் இருக்காங்க. ஐம் கோயிங். இது கொஞ்சம் பரவலாம் தான் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. நத்திங் டு ஒரி டூ மச். முதல்லாம் பார்த்ததை விட இந்த பையன் கொஞ்சம் நல்ல பையலாக தான் இருக்கான். இதுவும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தாங்க இருக்குது. இந்த இதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. கால் நல்லா ஸ்ட்ரெச் வச்சு எடுத்து பண்ணணும். ஆமா, இது எப்படி ஏறி எப்படி போடுறது? இது சீரியஸ்லி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது யூயூ அம்மா. ஓகே, இதாங்க லாஸ்ட் செகண்ட் லெவல் க்ரீனோட லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். இது பரவாயில்ல, இங்கே நல்லா தாங்க இருக்கு. இது நல்லா இருக்கு. இந்த இதெல்லாம் வந்து ப்ளூ ரெட்டு லெவல்லுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது. ரெண்டு லைன் முடிச்சிட்டோங்க வெற்றிகரமாக. கை கால்லாம் செம்மையாக வலிக்குது. இந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆனால் மற்றபடிக்கு ஜென்ரலி ஸ்பீக்கிங் சூப்பராக இருக்குது.
லெவல் வேற லெவல். எங்களுக்கு ரெண்டு கிரீன் ரூட் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லா லெவல்லையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் காலையிலே வந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ நீங்கள் நிறையா ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது கோடைக்காலமாக இருக்கிறதால தாகம் அதிகமாக எடுக்கும். அதனால் மறக்காமல் குடிக்கிறதுக்குன்னு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் மவுண்டன் டியூப். சின்ன குழந்தைகளுக்குன்னே பண்ணியிருக்காங்க. மலை அடிவாரத்திலேயே ரொம்ப பாதுகாப்பாக அமைச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் மலை மேலே ஏறணும்னு அவசியம் இல்லை. 3 வயசு குழந்தைகள்லேருந்து இந்த ரைடு பண்ணலாம். ஒரு ரப்பர் டியூப்பில் உட்காந்துட்டு அப்படியே சறுக்கிட்டே வர மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணலாம். ஒரே டியூப்பில் சேர்ந்து பண்ணும்போது பேரண்ட்ஸுக்குன்னு தனியாக டிக்கெட் எடுக்க தேவையில்லை. கீழேயே இங்கே ரிசப்ஷன், பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. சாப்பாடு, ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸ்டாக்ஹோம்ல இருக்கீங்கன்னா இந்த அழகான சிட்டி வியூ எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சிட்டி வியூக்காக நீங்கள் வரல, அழகாக இருப்பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.